நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது சிபிஐ. பீகார் குஜராத்தில் மோசடி செய்து கைதானவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க நடவடிக்கை. முதுநிலை நீட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதால் வெளியூர்களுக்கு தேர்வெழுத சென்ற மருத்துவர்கள் அவதி. நுழைவுத் தேர்வை நடத்த தகுதியற்ற அமைப்பாக தேசிய தேர்வு முகமை மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசின் மையப்படுத்தப்பட்ட கல்வி முறையின் தோல்வி, முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு என கண்டனம். ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை நம்பிக்கை இழக்க செய்துவிட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வசூல் ராஜா திரைப்பட பாணியில் பீகார் குஜராத்தில் நடந்த நீட் முறைகேடு பற்றி திடுக்கிடும் தகவல்கள். வினாத்தாள் கசிவு மூலம் பயனடைந்த 17 மாணவர்கள் அதிரடி தகுதி நீக்கம். செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டிய நீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். திருச்செந்தூரில் கடலில் குளித்தபோது காணாமல் போன சுற்றுலா பயணியின் தங்கச்சங்கிலி 5 மணி நேரத்திற்கு பின்பு மீட்பு. சிப்பி எடுக்கும் தொழிலாளர்களுடன் இணைந்து 5 சவரன் தங்கச்சங்கிலியை மீட்ட கடலோர பாதுகாப்பு குழுமத்தினருக்கு பாராட்டு. பீகாரின் சம்பரன் மாவட்டத்தில் மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது. ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து 3 பாலங்கள் இடிந்து விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.